வெல்கம் டு சிம்போசியம் 2023 டே 3. ஸோ வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஆஃப் சிம்போசியம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து எக்ஸ்போவில் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப மும்மரமாக அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸிபிட்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் வந்து பாசித்துங்க. நாங்கள் வந்து பிளேக்கான் கன்வேயர் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 40 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோங்க. நாங்கள் அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணதுங்க. நாங்கள் 40 இயர்ஸாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பில்ட்ன்ற பேர் வந்து முதல்ல இருந்துச்சுங்க. அதுலேருந்து இப்போ நாங்கள் வந்து ஜென்யூன் கன்வேயர் பில்டிங் பேரில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வெரைட்டி ஆஃப் கன்வேயர் பில்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அதாவது எப்படின்னா M24 கேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து ஹெவி டியூட்டி பில்ட்டுங்க. நாங்கள் பண்ணுறது எல்லாமே M24 கேட் பண்ணிகிட்ருக்கோம், HR கேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் செவ்ரான் பில்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த செவ்ரான் பில்ட்டுங்கிறது இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அங்கே இருக்கும். இந்த மாதிரி யூ ஷேப் பேட்டர்ன் இருக்குங்க. அண்ட் நாங்கள் வந்து இந்த க்ரஷர்களுக்கு, காயருக்கு, ஃபவுண்ட்ரிகளுக்கு, மில்லுக்கு, இந்த ரைஸ் மில் எல்லாத்துக்குமே, அதாவது நாங்கள் சப்ளை பண்ணுற எல்லாமே வந்து எல்லா கன்வே பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பில்ட் சப்ளை பண்ணிட்டுருக்கோங்க. அதுபோக நாங்கள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ பியூ பேனல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. பியூ பேனல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக இந்த க்ரீன் பெல்ட், இந்த பிவிசி பெல்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் மெயினாக எங்களை ஃபோக்கஸ் என்னங்க, க்ரஷர் பில்ட்டுங்க. க்ரஷருக்கு உண்டான ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வந்து பில்ட் சப்ளை பண்ணுறனாலங்க. இந்த பிளேக்கான் பில்ட், இந்த பில்ட் கொடுக்கறனாலங்க. என்ன என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து இந்த பில்ட்டு இது குவாலிட்டி வந்து வேறு எந்த ப்ராண்ட்லையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஓப்பனாக இது வந்து கஸ்டமர்ஸ்களுக்கே தெரியுங்க. ஆமாங்க, இதுதாங்க. இதை மெயின் மெயின் ரீசனே வந்து பிளேக்கான் பில்ட் மேலே குவாலிட்டி தாங்க. நம்பர் ஒன்னும் இருக்குங்க குவாலிட்டி, அது மெயின் ப்ராடக்ட்டுங்க. ஸோ நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டனாலங்க எல்லாத்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நாங்கள் இன்னொன்றுங்க, நாங்கள் இந்த தொழிலில் வந்து வளர்ந்து வரக்காரமே குவாலிட்டி தாங்க. அப்போ எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. சரி பாய் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க, பாய் ஸ்டால் போடுறது எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. அதனால் நாங்கள் வந்து வளர்ந்து வந்திருக்கோம். அது இந்த ஈவெண்ட் வந்து எங்களுக்கு இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது சேர்த்துருங்க. ஆமாம், ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோங்க. தேங்க்யூங்க. அண்ட் இன்னொரு க்வெஸ்சன், இப்போ எக்ஸ்போ மாதிரியான இடத்துல தான் மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ மாதிரியான ஈவெண்ட்டில் தான் பப்ளிக் வந்து டேரெக்டாக ஒரு ஓனர்ஸ் கூடயோ இல்லை வந்து எம்ப்ளாயிஸ் கூடயோ டேரெக்டாக வந்து இந்த ப்ராடக்ட் பற்றின டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நம்ம போய் பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும். பட் எக்ஸ்போவில் வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்னால உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறனாலங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா க்ரஷர் ஓனர்ஸ் டேரெக்டாக வராங்க, இங்கே ஸ்டாஃப் வர்றது விடுங்க, க்ரஷர் ஓனர்ஸே வர்றப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிராண்டு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பிராண்டு தாங்க, எல்லாம் தெரிஞ்ச பிராண்டு தான். இருந்தாலும் இங்கே நேரில் வர்றப்போ இன்னுமே அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறது, கூப்பிடிக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அவங்கெல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணுறதுக்கு அசோசியேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, டைம் அண்ட் மணி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஈவெண்ட்டை எப்படி பண்ணியிருக்காங்க? ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன அசோசியேஷனுக்கு? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து அவங்களே ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆக்சுவலி இந்த பெல்ட்டுமே இருக்கலங்க, செகண்ட் டே கொண்டு வரும், இதுக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே சப்போர்ட் பண்ணி சூப்பராக பண்ணித்தராங்க, எல்லாமே சூப்பராக பண்ணித்தராங்க.